நம்மிடையே இணைப்பில் சூழியல் செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மானுஸ் இருக்கிறார். வணக்கம் திரு பியூஷ் மானுஸ். வணக்கம் ஐயா. சார், இன்னைக்கு காலையில நீங்க இந்த டாஸ்மார்க் விற்பனை இன்றைய முதல் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். சேலத்துல வந்து ஒரு பகுதியில போயிட்டு நீங்க அங்க டாஸ்மார்க் விற்பனை நடக்கக்கூடிய இடத்துல சில ஆய்வுகள் எல்லாம் செய்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். என்ன சார் பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்குது? ரொம்ப சிம்பிளாங்க. காலைல ஹிந்து பேப்பர் எடுத்து பார்க்கும் போது ஹைகோர்ட்ல ஆர்டர் தெளிவா போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் ஆர்டர் வந்து 750 ml பர் பர்சனுக்கு சேல். நான் படிச்சது வந்து ஒரு பாட்டில் 750 ml. அதுல வேணா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல தவறாயிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு வாங்கிட்டு அந்த ஆதார் நம்பரை பதிவு பண்ணி அந்த யாரோட பேர் இருக்கோ அந்த பேர் போட்டு சேல் பில் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னு தெளிவான ஆர்டர் இருக்கு. அதை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ நாளைக்கு திருப்பியும் சாராயம் வாங்க போகும்போது அந்த ஆதார் கார்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது டைப் பண்ணாங்க வச்சுக்கோங்க, அந்த நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு சேல் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான் ஆதார் கார்டு ப்ரொடியூஸ் பண்ண சொன்னது ஹைகோர்ட். இவங்க ஒரு இடத்துல கூட, நான் சேலத்துல ஒரு சேலம் சுத்தி பார்த்துட்டேன், எல்லாம் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு இடத்துலயும் பில்ல கொடுக்கல மக்கள்கிட்ட. ஒரு இடத்துலயும் அந்த ஆதார் கார்டு வாங்கி சில இடத்துல நோட் புக்ல ஏதோ என்ட்ரி போடுற மாதிரி போடுறாங்க. இட் இஸ் இம்மெட்டீரியல், அது வேஸ்ட், அது பண்ணவே தேவையில்லை. இல்ல சார், நேத்துக்கு இல்ல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நேற்று மாலை. அந்த அப்டேட் அவங்க உடனடியா அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போய் அவங்க அதை பதிவேற்றம் செய்வது பதிவு பண்ணுவது அப்படின்றது வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல நடக்கல, ஆனா பல இடங்கள்ல நடக்கிற மாதிரி அரசாங்கம் அரசு தரப்பு சொல்லுது. இல்ல, பல இடங்கள்ல அப்படி வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே, ரெக்கார்ட் பண்றாங்க. நான் சேலத்துல பாத்துட்டேன், சேல் பில் யார் கையில ஒருத்தர் கிட்டியும் இல்ல. பண்ணா கம்ப்யூட்டர்ல தான் பண்ண முடியும். இத நீங்க பதிவு வந்து சும்மா நோட்ல எழுதுனா எப்படி நீங்க சாத்தியமா? ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், மூணாவது நாள் 5000 என்ட்ரி இருக்கு உங்ககிட்ட, அது ஆதார் கார்டு நம்பர் மேட்ச் பண்ணி உட்காந்துருக்கீங்களா? இல்ல, ஆதார் சார், ஆதார்ல பதிவு நோட் ரிஜிஸ்டர் கூட பாத்துக்கோங்க. பதிவு பண்ணிட்டால் அடுத்த மூன்று நாளைக்கு அவருக்கு கிடையாது எந்த விதமான அவருக்கு வந்து மது பிரியர்கள் மது வாங்க முடியாது. நீங்க நோட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் மூணாவது நாள் அது ஆதார் கார்டு அடையாள வந்திருக்கான்ட்டு? டாஸ்மாக் கடையில நிக்கிற லைன் பாத்தீங்கல்ல, 1000 பேர் நிக்கிறான். நீங்க ஒருத்தனுக்கு அந்த ஆதார் கார்டை பார்த்து நோட் ரிஜிஸ்டர் செக் பண்ணீங்கன்னா எப்படி முடியும்? இவ்வளவு ஒரு 11 நம்பரா 16 நம்பர் ஆதார் கார்டுல, அந்த நம்பர் எல்லாம் மேட்ச் பண்ணி எப்படி நீங்க கொண்டு வருவீங்க அதை வெளியே? ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நோக்கமா சார் அடுத்தடுத்து? நம்ம ஏன்னா மதுவை முதல்ல வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், இப்ப வந்துருச்சு அது நடைமுறைக்கு. அது வந்ததுக்கு பிறகு அது ரிஜிஸ்டர்ல இவ்வளவு கோளாறுல இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது முறைப்படுத்தல, நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதை ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கையில எடுத்துட்டே இருக்குமா அரசு குறை சொல்றதுக்காக? அரசு குறை சொல்றது இல்லங்க, ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கா இல்ல கொடுக்கலையா? இல்ல, நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா? ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா அரசாங்கம் அதை அமல்படுத்தணும், இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஹைகோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்தது சரியில்ல, நாங்க எவ்வளவு வேணா விற்போம், யாருக்கு எப்ப வேணா கொடுப்போம், கொரோனா நோ கொரோனா எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போய் வாதாடுங்க. ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சிட்டிசனா இருக்கேன், நான் ஒரு பிரச்சனையை பாக்குறேன், ஹைகோர்ட் ஆர்டர் ஃபாலோ ஆக மாட்டேங்குது சொல்றது கன்சர்னா இருக்கு. இல்ல, நீதிமன்றம் நேத்துக்கு கூட சொல்லுது இதெல்லாம் இந்த நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்னா நிச்சயமா கடைகள் மூடப்படும், அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்கல்ல, அவ்வளவுதான். அரசாங்கம் அமல்படுத்துதா இல்லையா நம்ம இன்ஃபார்ம் பண்ற வேலை நம்மளுது. நம்ம ஒரு மெசஞ்சர் மாதிரி ஹைகோர்ட்ல போய் நம்ம ஆய்வு பண்ணதை போய் பதிவு போய் கொடுக்க போறோம், அப்புறம் ஹைகோர்ட் டிசைட் பண்ணிட்டோம் அதோட கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. அரசாங்கம் வந்து முடிச்சிடுறேன், அரசாங்கம் வந்து ஒரே நாளுக்குள்ள எங்களால பண்ண முடியாது, 5 நாள் கழிச்சு ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன் சார், அத்தியாவசிய பொருளா இது? இல்ல, வாய்ப்பே இல்ல. எவ்வளவு பேரு எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை பண்ணி, இப்போ இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஒரு லேடியா ஒருத்தர் சுட்டு தள்ளிட்டா ஆந்திரால, இன்னொரு ஒரு பகுதியில கர்நாடகால பாத்தீங்கன்னா ரெண்டு, ஒரு அம்மா ஒரு மகள் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அப்பக்காரன் வீட்டுல இருந்த கொஞ்சம் காசு கூட அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போயிட்டான். இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் வாதம் பேசுவாங்க, ஒருத்தன் ரொம்ப ட்ரை ஆயிட்டான் மதுவே இல்லைன்னு சொல்லி அடிக்கிறான், இன்னொருத்தன் மது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பணத்துக்கு புடுங்கி அடிக்கிறான், இந்த பக்கம் ஒரு வாதம் சொல்லலாம். எது இருந்தாலும் நம்ம இப்ப கேக்குறது என்னன்னா, ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, நீ அந்த ஹைகோர்ட் ஆர்டர் மதிச்சுட்டு போ, அவ்வளவுதான் கேக்குறோம். இல்ல, இது இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார், நாளைக்கு இதை முறைப்படுத்திடுவாங்க அப்படின்ற உங்க நம்பிக்கை ஏதாவது தென்பட்டதா இல்ல அங்க ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை எதுவுமே வரலையா? அங்க போய் பார்த்தா அங்க உண்டான அருகது எதுவுமே இல்லையே. இல்ல, நீங்க எப்பவுமே டாஸ்மாக் கிட்ட பணம் இருக்கு எல்லாம் பேச்சு இல்ல. டாஸ்மாக் இஸ் தி ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன், இப்போ கவர்மெண்ட்ல ஒரு ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன் டாஸ்மாக் தான்.
அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா. ஒரே நல்ல கம்ப்யூட்டர் போட்டு அந்த பில்லிங் மெஷின் வாங்கி வாங்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உங்களுக்கு? இல்ல சார், நீங்க எங்க போனாலும் உங்களுடைய மொபைல் போன் மூலமா கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு பேசக்கூடியவர் திரு பியூஷ். அங்க இருக்க அதிகாரிகள் கிட்ட நீங்க ஏதாவது முறையிட்டீங்களா? அங்க ஏதாவது கேட்டீங்களா இந்த மாதிரி ஏன் நீங்க பண்ண, இது நாளைக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல அதையும் நீங்க வந்து அங்க அதிகாரிங்க யாருமே இல்ல, போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க. போலீஸ்காரங்க தான் வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாங்க. சில பேர் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப போலீஸ்காரங்க நிறைய பேர் சொன்னது எங்கிட்ட என்னன்னா, ரொம்ப கிளியரா இருக்காங்க அவங்க. கொரோனாக்காக நாங்க சாவ ரெடியா இருக்கோம், கொரோனாக்காக 10 மணி நேரம் கூட டியூட்டி பாக்குறோம், வெயில நிக்கிறோம், செக் போஸ்ட்ல நிக்கிறோம், வண்டிக்கு பெயிண்ட் பண்றோம், மக்களுக்கு அறிகுறி சொல்றோம், மக்கள் கால உள்ளூரும் ரிக்வஸ்ட் பண்றோம், வேணா வெளியே வராதுன்னு சொல்றோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. 1000-2000 பேர் லைன்ல கியூல நிக்க வச்சு, எங்களையும் அவங்க கூட நிக்க வச்சு, எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இதுதான் போலீஸ்ல இருந்து வந்த ஒரு செய்தி. இது இப்ப கலெக்டரேட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் நேரம் பத்தாம இருந்தது. ஏன்னா இது சிடி நான் போட்டு எடுத்துட்டு போனோம். என் கம்ப்ளைண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெயில் போயிடும் கலெக்டர் ஆபீஸ்க்கு, டாஸ்மாக் டைரக்டருக்கு மெயில் போயிடும். இது நான் அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவேன். அதுக்கு மேல மேட்டர் இஸ் இன் தி கோர்ட். சோ லெட் தி ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி கோர்ட். அரசு தரப்பு எப்படி செஞ்சிட்டு இருக்கறதா இத பாக்குறீங்க சார்? இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்க பாக்கும்போது டாஸ்மாக் திறப்பை திறந்தத வந்து எப்படி பாக்குறீங்க இந்த செயல்பாடு? நான் ரொம்ப எனக்கு ஒரு அபிப்ராயம் அதை பத்தி நல்ல அபிப்ராயமே இல்லைங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. மக்களோட பைனான்சஸ் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. பணத்து மேல பெரிய ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. திருப்பியும் இப்போ கோவிட் இந்த 19 திருப்பியும் ஸ்பைக் ஆச்சுன்னா, இப்போ சென்னையில அதிகமா ஸ்பைக்கா இருக்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ட்டு. அரசு தரப்புடைய கவனத்துக்கு இப்ப நீங்களே சொல்றீங்க, சாரி சாரியா கூட்டம் நிக்கிறாங்க, எக்கச்சக்க கூட்டங்கள் நிக்குது அப்படின்னா, மக்களுடைய பினான்சியல் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு இந்த 40 நாள்ல கண் கூட பாக்குறோம். இது தெரியுதுன்னா இவ்வளவு சாரி சாரியான கூட்டம் நிக்கிறத அரசு பாக்குமே. அங்க அவங்களுக்கு அங்க எங்க பணம் வந்ததுன்னு கேப்பாங்கல்ல? ஆமா, வீட்டுல இருக்க கொஞ்சம் நகை, கொஞ்சம் அண்டா குண்டா வித்துட்டு என் பணம் வாங்கிட்டு வர மாட்டானா? இல்ல கொஞ்சம் மீதி இருக்கிறத திருடிட்டு வர மாட்டாங்களா? இருக்கிறத கொஞ்சம் கடன் வாங்க மாட்டாங்களா? இப்ப கந்து வட்டிக்கு அதிகமா வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? வாங்கிட்டு இதுக்கு செலவு பண்றதுக்கு ஏன் உழவர் சந்தையில இவ்வளவு கூட்டம் பாக்கலையா? இவ்வளவு லைன்ல நின்னுட்டு 4 மணி நேரம் நின்றுட்டு யாருமே உழவர் சந்தையில போய் வெஜிடபிள்ஸ் வாங்கலையே? அங்கேயும் கூட்டம் கம்மியா தான் இருந்தது. அத்தியாவசிய பொருள் இல்ல, இது ஒருத்தர் சாப்பிட போறான் வீட்டுல, அது 4 பேரும் இப்ப 5 பேரோ 6 பேரோ 6 பேரும் சாப்பிடுவாங்கல்ல அந்த பொருளை? ஒரு காய்கறி வேணும், ரேஷன் வேணும் சார். இந்த டைம்ல நம்ம சேவிங் பண்ணோமா இல்ல தண்ணி அடிச்சு அதை வேஸ்ட் பண்ணோமா? சிம்பிளான விஷயம் அவ்வளவுதான். இந்த இது தருணம் இல்ல, இது டைம் இல்ல. ஒவ்வொருவரும் தானாகவே உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் திரு பியூஷ். இது குடிகார விஷயத்துல சார், குடிகார உணர்வான இல்ல எனக்கு தெரியாது. அத ஒரு ஒரு வீட்லயும் பெண்மணிகள், அம்மா, தங்கச்சி, மனைவி அவங்க உணர்றாங்க. அவங்க உணரி ஏகப்பட்ட பேர் எனக்கு போன் பண்ணியும் பேசியிருக்காங்க. அந்த சேலம் பகுதியில பல இடங்கள்ல போயிருக்கீங்க, அங்க உங்களுக்கு ஆதரவா பேசினவங்க இந்த மதுக்கடையை மூடணும்னு அங்க பேசுற தரப்பும் இருக்கா? அந்த மாதிரி பாத்தீங்களா? சோசியல் மீடியால போட்டிருக்க பாருங்க, எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓ, அதையும் நீங்க வீடியோ எடுத்து பதிவிட்டீங்க? ஒரு செயல்பாட்டாளராக சமூக சேவையா நீங்க போயிட்டு இருக்கீங்க, பணிகள் செஞ்சுட்டு அந்த இடத்துலயும் அங்க நின்னுகிட்டு கடையும் பூட்டணும் நினைக்கிறாங்க, கடையை அங்க இழுத்து மூடணும்னு நினைக்கிறாங்க சார். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஒட்டின மாதிரி ஒரு கடை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் ஒட்டியே, சரி, சேலம் கலெக்டரேட் இருக்குல்ல, ஆமா, ஹார்ட்லி 150 மீட்டர்ஸ்ல ஒரு கடை, டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை, ஒரு கடை லைன் முடிஞ்ச ஒரு கடையோட லைன் முடியுது, இன்னொரு கடையோட லைன் ஆரம்பிக்குது. அவன் இந்த பக்கம் திரும்பி பாக்குறான், இந்த பக்கம் திரும்பி பாக்குறான். ரொம்ப முக்கியமான பகுதியில் நாங்கெல்லாம் கடை வச்சிருக்கோம். இப்ப கண்ணங்குறிச்சிக்கு போறேன், எங்க மூக்கநேரி ஏரிக்கு போறேன், கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹார்ட்லி 100-200 மீட்டர்ஸ்ல ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் 100-200 மீட்டர்ஸ்ல கடை இருக்கு. இல்ல, நாம அது பாத்தீங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் ஜோன் எல்லாம் அதாவது கட்டுப்பாடு உள்ள பகுதிகள்ல திறக்கல, அதுவும் நடந்துட்டு இருக்கு. சென்னை முழுவதுமே திறக்கல, அதுவும் நடந்துருக்கு. அப்போ சென்னை ஏன் சென்னையில திறக்கல? சென்னையில திறக்க வேண்டியது தானே. நீங்க ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொன்னீங்க? வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய், இல்ல இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போய் குடிக்கிறான்னு சொன்னீங்க. ஏன் சென்னைக்கான வேற டிஸ்ட்ரிக்ட் வரமாட்டானா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த இல்ல, கைது நடவடிக்கை அதெல்லாம் ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும்னால அறிவித்து அறிவுறுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த என்ன சொன்னீங்க, அரசாங்க தரப்புல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போய் குடிக்கிறாங்கன்ட்டு, அப்ப அது கைது பண்ண முடியாதா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பவுண்டரி தாண்டி போக முடியும், ஆனா சென்னையில இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது பக்கத்துல.
இது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் சார்? இது ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு கலவரம். இந்த டைம்ல இது ஒரு கலவரம் தான் சொல்ல முடியும். கொரோனா கலவரம் இது பேரு. 1000 பேர் ஒரு லைன்ல நிக்கிறாங்க. நீங்க அந்த டாஸ்மாக் கடைக்கிட்ட வேணா சோசியல் டிஸ்டன்சிங், நீங்க போலீஸ பாராட்டணுங்க அதுல வேணாம். அந்த கடைக்கிட்ட யாருமே கலவரம் பண்ண முடியல. ஒருத்தனா வரான், நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். ஆனா அதுக்கு பின்பக்கம் லைன் இருக்கு பாருங்க, ஹார்ட்லி ஒரு 1 feet இருக்குங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ணுவான் அங்க? அந்த இடத்துல 3 feet வச்சிங்க வச்சுக்கோங்க, எங்க சேலம் சிட்டியே கவர் ஆயிடுமே. அவ்வளவுதான் எங்க சிட்டியே இருக்கு. சரி சார், நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்ப போறீங்க இதனுடைய சிடி காப்பிய, அதே போல மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்ப போறீங்க, இது நீதிமன்றம் பார்வைக்கும் கொண்டு போறீங்க, அதே போல மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கும் கொண்டு போறீங்க. ராஜேஷ் ஒருத்தர் பெட்டிஷனர், அது அவர் கான்டாக்ட் பண்ண, அவர் நம்பர் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்சிடும் இப்ப கொஞ்ச நேரத்துல. சரி, அவருக்கு மிக்க நன்றி இந்த பெட்டிஷன் போட்டதுக்கு, ஒரு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வாங்கினதுக்கு. நாங்க மதுவை வந்து ஒழிப்போம் நான் இந்த டைம்ல தருணத்துல சொல்லு, மது வாங்க கூடாதுன்னு சொல்லல. அரசாங்கம் மது கொடுக்குது, விக்குது, நீங்க வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரேஷன் பண்ணிருக்கு பாருங்க, அதை மட்டும் மரியாதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரி, களத்துல போய் நீங்க நிறைய தகவல் பார்த்துட்டு வந்துட்டு வீடியோவா பதிவும் பண்ணிட்டு எங்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்கீங்க. இதை நேயர்கள்கிட்ட கொண்டு போறோம், மக்களுக்கு கொண்டு போறோம், அதிகார மையத்தின் காதுகளுக்கும் கொண்டு போறோம் இந்த விஷயத்த. நன்றி திரு பியூஷ் மனோஜ். நன்றி. வணக்கம். நம்ம சேலத்துல டாஸ்மாக் கடை கீழே நிக்கிறேன். இது இருக்காடு அடிவாரத்துல இருக்கு. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. எந்த மக்களுக்கு வந்து இப்போது டாஸ்மாக் மக் இந்த சாராய் இந்த டைமில் அரசாங்கம் விற்கக்கூடாது, இதை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது தோணுதோ, ஹைகோர்ட் ஆர்டரை நல்லா படிச்சுடுங்க. ஹைகோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த டாஸ்மாக் கடையில் இன்னும் லைன் கூட மார்க் பண்ணல, காலம்பர் ஆகப்போது இப்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க தெரில க்ரௌடை. ஆனால் ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் வரணும். இது ஒரு பக்கம் விடுங்க, ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்துடுவாங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணுறவங்க ஃபேஸ் மாஸ்க் ஒரு 10 ரூபாய் ஃபேஸ் மாஸ்க் வாங்கி போடுவாங்க. ஆனால் ஆதார் கார்டு இருக்கணும். அந்த ஆதார் கார்டுக்கு இங்கே உள்ள பதிவு பண்ணி சேல் பில்லு கொடுக்கணும். அந்த சேல் பில்லில் ஆதார் கார்டு நம்பரும் ஆளோட பேரும் 780 ml மேலே விற்கக்கூடாது. இதுதான் ஹைகோர்ட் நேட் உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இதை மீறின கடையை சீல் பண்ணப்படும், ஒரே நாளில் சீல் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் உங்கள் ஏரியாவில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க, வெளியே நில்லுங்க. போலீஸ் மிரட்டலாம்னு மிரட்டும், அது கண்டிப்பாக மிரட்டுவாங்க உங்களை. ஆனால் ஹிடனாக பாக்கெட்டில் வந்து கேமரா வச்சுக்கோங்க, வீடியோ எடுங்க. ஆதார் கார்டு இல்லாமல் 750 மேலே கொடுத்தா, ML மேலே கொடுத்தா, சேல் பில் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பதவியை அனுப்புங்க நம்மக்கிட்ட. அனுப்பிச்சிங்கன்னா உறுதியாக ஹைகோர்ட்டுக்கு அது இன்றைக்கே நம்ம அனுப்பிச்சு, சென்னையில் லாயர்ஸ் கிட்ட பேசியாச்சு, இன்றைக்கி அவங்க அனுப்பிச்சு ஹைகோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஒன்றும் கோர்ட்டெல்லாம் பரிசுத்தமெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் கோர்ட்டும் தலையாட்டும் அரசாங்கத்துக்கு. ஆனால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம். இந்த கருணத்தில் மக்கள்கிட்ட வருமானம் இல்லாத டைமில் கடையை திறக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இதை எடுத்து காட்டுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆயுதம் ஹைகோர்ட் கொடுத்துருக்கு, அதை நம்ம பயன்படுத்துவோம். நன்றி.